Superstar.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபாய்ஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேனல்ல நடக்கிற ப்ரோக்ராம் மூலமா இவ்வளவு கோடி ரூபாய் அந்த சேனலுக்கு வந்திருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா வெறும் எஸ்எம்எஸ் மூலமா அது ஒரே நாள்ல 20 கோடி ரூபாய் ஒரு சேனலுக்கு வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய விஷயம் தான். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இப்ப லாஸ்டா நடந்துச்சு. அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஓட் பண்ற, அதாவது மக்களோட ஓட் வச்சுதான் யார் ஃபைனலிஸ்டா வராங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி பேருக்கு மேல எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்எம்எஸ்க்கு 5 ரூபாய் அப்படின்ற கணக்காம். அதே வெளிநாட்டில் இருந்து எஸ்எம்எஸ் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ்க்கு 15 ரூபாய் அப்படின்ற கணக்கில் இது பண்ணாங்களாம். ஸோ ஒன் டேல மட்டும், அதாவது 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு அப்படின்றது அதிகமாகவே வந்திருக்கு. அண்ட் இந்த ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி பேர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் பண்ண அந்த 5 ரூபாயில் 1 ரூபாய் அந்த கம்பெனிக்கும், 4 ரூபாய் விஜய் டிவிக்கும், அந்த மாதிரி கணக்கில் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணாங்க, அந்த இதில் பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் ஒரு எஸ்எம்எஸ்க்கு. இதுலேயும் 1 ரூபி வந்து அந்த கம்பெனி நெட்ஒர்க்குக்கும், மீதி அமௌண்ட் வந்து விஜய் டிவிக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் 20 கோடி ரூபாய் அந்த ஒரு நாளில் மட்டும் விஜய் டிவிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய தகவல் வந்திருக்கு. இது பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்டில் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார் .com தொடர்ந்து பாருங்கள்.